السلام عليكم ورحمة الله وبركاته. طلبت رولا لنا نغرت أنبودي نماكية الله من طرق رال توم غنرين كتقول بوم كذب بد بوم دنام رتاه وين تهويين آيرتو نوتر موندر طلبو أنايتين بديت يريواني نتاج شغل تدار إيرباتو أنبود أنبود أبركلا كنيتر كوري أبركلا أتاج شغل بلا كاتا بتم நேர் வழியில் செல்லாமல் வழிதவறியவர்கள் ஏராளம் ஏராளம். அந்த ஏராளமானவர்களை கொண்டு நரகத்தை நிரப்புவதாக அனைத்தையும் படைத்த இறைவன் கூறுகின்றான். மனிதர்களிலும் ஜின்களிலும் பெரும்பாலானவர்கள் நெருப்புக்கென்றே படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை இறைவன் தனது திருமறையில் கூறி காட்டுகின்றார். அத்தகைய கூட்டத்தில் பெரும்பாலானவர்களில் நாம் இருந்துவிடக்கூடாது என்பதிலே நாம் கவலையோடு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், வலக்கது தரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ் லஹும் குலூபுல் லா யஃபகூன பிஹா வலஹும் அயுனுல் லா யுபஸிரூன பிஹா வலஹும் ஆதானுல் லா யஸ்மஊன பிஹா உலாயிக கல் அன்ஆமி பல் ஹும் அதல்லு உலாயிக ஹுமுல் காஃபிலூன். நிச்சயமாக மனிதர்களிலும் ஜின்களிலும் பலரை நெருப்புக்காகவே நரகத்திற்காகவே நாம் படைத்திருக்கின்றோம். அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன, எனினும் அவற்றை கொண்டு நல்ல உபதேசங்களை அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு கண்களும் உண்டு, எனினும் அவற்றை கொண்டு இவ்வுலகில் உள்ள இறைவனின் அத்தாட்சிகளை அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு செவிகளும் உண்டு, எனினும் அவற்றை கொண்டு அவர்கள் நல்லுபதேசங்களுக்கு செவி சாய்க்க மாட்டார்கள். இத்தகையவர்கள் மிருகங்களைப் போல் அல்லது அதே அவற்றை விட அதிகமாக வழிகட்டவர்களாகவே இருக்கின்றனர். இத்தகையவர்கள் தான் நம் வசனங்களை அலட்சியம் செய்தவர்கள் ஆவார்கள். 7வது அத்தியாயத்தின் 179வது வசனத்திலே படைத்தவன் கூறுகின்றான் இவ்வாறு. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில பேர்களை சிந்தனா சக்தி கொடுக்கப்பட்டவர்களை கால்நடைகள் போலவே உலாவ விட்டிருக்கின்றார். உண்ணுகிறார்கள், பருகிறார்கள், இனப்பெருக்கம் செய்கிறார்கள், மெளஜலம் கழிக்கிறார்கள், சிரம பரிகாரமாக நித்திரைகள் செய்கிறார்கள். ஆக இவர்களுக்கும் சிந்தனா சக்தி வழங்கப்படாத கால்நடைகளுக்கும் எவ்வித வித்தியாசமும் இல்லை. அந்த அளவுக்கு தன்னை மறந்து, தன்னை படைத்தவனை மறந்து, சிந்தனையற்ற முறையில் சீர்தூக்கி பார்க்காத வகையிலே அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான், கதாபி ஆலி ஃபிரஅவுன வல்லதீன மின் கபிலிஹிம் கத்தபு பிஆயாதி ரப்பிஹிம் ஃபஅஹ்லக்னாஹும் பிதுனூபிஹிம் வஅரக்னா ஆல ஃபிரஅவுன் குல்லுன் கானூ லாலிமீன். இவர்களுக்கு முன்னிருந்த நூஹ் நபியுடைய மக்களின் சரித்திரமும் ஆகவே இவர்களின் நிலைமை நாம் முன்பு கூறியபடி ஃபிரவுனின் மக்களின் நிலைமையைப் போலும் அவர்களுக்கு முன்னிருந்தவர்களின் நிலைமையைப் போலுமே இருக்கின்றது. அவர்களும் இவர்களைப் போலவே தங்கள் இறைவனின் அத்தாட்சிகளை பொய்யாக்கி கொண்டிருந்தனர். ஆகவே அவர்களுடைய பாவங்களின் காரணமாக நாம் பல வகை வேதனைகளை கொண்டு ஃபிரவுனுக்கு முன்னிருந்த அவர்களை அழித்து விட்டதுடன் ஃபிரவுனுடைய மக்களையும் நாம் மூழ்கடித்து விட்டோம். இவர்கள் அனைவரும் அநியாயக்காரர்களாக இருந்தனர். 8வது அத்தியாயத்தின் 54வது வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் 9வது அத்தியாயம் 70வது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான், அலம் யாத்திஹிம் நபவுல்லதீன மின் கபிலிஹிம் நூ கௌமி நூஹிம் வஆதிம் வஸமூத் وقومي إبراهيم وأصحاب مدين والمؤتفقات أتتهم رسلهم بالبينات فما كان الله ليظلمهم ولكن كانوا أنفسهم يظلمون. இவர்களுக்கு முன்னிருந்த நூஹ் நபி, இவர்களுக்கு முன்னிருந்த இறை தூதர் நூஹுடைய மக்களின் சரித்திரமும், ஆத் சமூத் என்பவர்களின் சரித்திரமும், இப்ராஹிம் உடைய மக்களின் சரித்திரமும், மதியன் என்னும் ஊராரின் சரித்திரமும்,
தலைகளாய் புரண்டு போன ஊர்களின் சரித்திரங்களும் அவர்களுக்கு கிடைக்கவில்லையா? நம்மால் அனுப்பப்பட்ட அவர்களுடைய தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளைத்தான் அவர்களிடம் கொண்டு வந்தார்கள். அவ்வாறிருந்தும் அத்தூதர்களை அவர்கள் நிராகரித்ததன் காரணமாக, அத்தாட்சிகளை புறக்கணித்ததன் காரணமாக அவர்கள் அனைவரும் அழிந்து விட்டனர். இதில் அல்லாஹ் அவர்களுக்கு யாதொரு தீங்கும் இழைத்து விடவில்லை, எனினும் அவர்கள் தமக்குத்தாமே தீங்கிழைத்து கொண்டு அழிந்து விட்டனர். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னும் வரும் அல்லாஹர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.